மதுரை பகுதியில் மோட்டார் வாகன ஆய்வாளரின் காரை இடைமறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனையிட்டது. கட்டுக்கட்டாக ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், முழுமையான விவரங்கள். நிச்சயமாக சிவரஞ்சினி, அதாவது தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப்பகுதியான புளியரை சோதனை சாவடியில் அமைந்துள்ளது. மோட்டார் வாகன ஆய்வாளர் வந்து அங்க பணியை செய்து வராங்க. இந்த நிலையில் வந்து அங்கிருந்து பணி முடித்து வீடு திரும்ப போகும்போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வந்து அந்த அதாவது மோட்டார் ஆய்வாளராக பிரேம ஞானகுமாரியினுடைய காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அந்த வேளையில் வந்து பைக்குள் வந்து கட்டுக்கட்டாக சுமார் 2,70,000 ரூபாய் பணம் இருந்தது. உடனடியாக அந்த அதிகாரியை மீண்டும் காவல் அதாவது அலுவலகத்துக்கு கொண்டு வந்து இது அலுவலக பணமா அல்லது லஞ்ச பணமா என்பது குறித்து அங்க லஞ்ச ஒழிப்பு போலீசார் வந்து சோதனை நடத்தினர். அவர்களிடம் வந்து அந்த சோதனையில் இந்த பணம் வந்து லஞ்ச பணம் இருப்பதாக கண்டறியப்பட்டதை தொடர்ந்து அதாவது ஊழல் தடுப்பு பிரிவு 7 கீழ் வழக்கு பதிவு செய்து அந்த அதிகாரியிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குமார்.